கைலாசநாதன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கடவுள் வாழ்த்து. உண்மையுடன் திருமலை அணைக்கின்ற உத்தவர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெருமனது புகழ் பேசவே வேண்டும். ஒய் வேசாதிருக்கவே வேண்டும். மறுபின் ஆசை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்கவே வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வி நான் வாழவே வேண்டும். தருமபுகி சென்னி மலையில் பலதளமு கந்த வேலே அன்புக துய்யமணி உன்புக செய்யமணி சண்முக தெய்வமணியே. நான் அன்னைக்கு ஒரு படித்த கதையை பற்றி உங்களோட சொல்ல போகிறேன். முயன்றால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு படித்த அந்த கதையில் அது உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஒரு நாள் வந்து ஒரு பெரிய வயசானவர் நடந்து போயிட்டுருக்கார். ரோடில் போயிட்டு இருக்கையில் தண்ணி தாகம் வெயிய நேரத்தில் தண்ணி தாகம் எடுத்துருக்குது. கடைக்காரர் இருந்திருக்கார் பெட்டிக்கடையில். அப்பா தண்ணி கொஞ்சம் கொடுக்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. தண்ணி கொடுக்க மாட்டேன், இது சோடா கலர்லாம் தர்றேன், எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டார். அப்பா சோடா கலர்லாம் வாங்கி குடிக்கிற அளவு பணம் இல்லைங்க, நீ வந்து தண்ணி கொடுத்தா கூட குடுக்காட்டி போ அப்படின்ட்டாரு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்த பையன், ஐயா பெரியவரே இங்கே வாங்க, தாத்தா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி தங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் உங்களுக்கு தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறேன். அவன் வீடு ஒரு பெரிய பங்களாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சின்ன ஓலை குடிசு, ஒரு பந்தலை போட்டு ஒரு ஓரத்தில் இருந்திருக்குது. அவங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கேன். என்னப்பா, அவங்க அம்மா சீக்காளி வேற, என்னப்பா என்னப்பான்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. அம்மா அம்மா பெரியவர் வந்து தண்ணி கேட்டார் கடையில், அவருக்கு தரமாட்டின்னு சொல்லி சோடாக்களை தான் தருவேன், தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீ தண்ணி கூடமா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதை வந்து இவர் வந்து அந்த அம்மா சொல்லுது, நான் வந்து பிச்சைக்காரன் கூட்டம், வசதி இல்லாதவங்க ஏழையோ, நம்ம வீட்டு இப்போ தண்ணி குடிப்பாரா அப்படின்னு சொல்கிற போது, இல்லையம்மா குடமா தண்ணி நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவன் பெரியவருக்கு ஒரு மண்பானையிலேருந்து ஒரு தகவல் குழந்தையில் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சு போட்டு அவர் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாயை கொடுக்குறாரு. என்னதில் இதை வந்து நான் வாழ்க்கையில் உங்களுக்கு அன்பளிப்பா தர்றேன், இது பிச்சை காசு கிடையாது, நீங்கள் இதை வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா யோசனை பண்ணி பார்த்துட்டு, என்ன எல்லாரையும் பிச்சைதான் கொடுப்பாங்க நமக்கு, இவர் என்ன வாழ்க்கையில் முன்னேறு சொல்லி கொடுத்து போகிறாரே, இன்னமும் தெரியலையே அப்படின்ட்டு வெடி வெடி தூங்கிட்டு மனசு போட்டு உழட்டிட்டு இருந்திருக்குது. அப்போ பையன் என்ன பண்ணுறான், காலையில் எழுந்திரிச்சு அம்மா அம்மா இறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் ரெண்டு எலுமிச்சு பழம் வாங்கிட்டு வந்து அரிஞ்சு அதில் குடத்தில் புழிஞ்சு தண்ணியில் புழிஞ்சு விட்டு ஒரு குடம் தண்ணியில் அவன் சர்பத் மாதிரி போட்டு அந்த குடத்தில் வச்சு ரோட்டு ஓரத்தில் வச்சிட்றான். வெளியே வச்சுட்டு அட்டை வச்சு மூடி வச்சிட்றேன். மூடி வச்சு ஒரு எழுதி வச்சுருக்கேன், தண்ணி அதுக்கு வந்து தண்ணி குடிங்க எல்லோரும், சுகந்த வந்து ஒரு சர்பத் மாதிரி போட்டிருக்கிறேன், தண்ணி தாகப்படுத்தா குடிச்சுக்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். இது வழியில் போனவங்க வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு தண்ணி தாகம் எடுக்க முடி எல்லாம் குடிச்சு போட்டு ஆளுக்கு இவ்வளோ ஒரு நாலு நாள் எட்டனா அப்படியெல்லாம் போட்டு அந்த அட்டைப்பட்டி மேலே அட்டை மேலே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ சாயந்தரம் பார்த்தா ஒரு பணம் 10 ரூபாய்க்கு பக்கமாக சேர்ந்துருக்குது. இவன் வந்து அந்த பணமெல்லாம் சேர்ந்துச்சுங்களா, அடுத்த நாள் கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு கடைக்காரர்கிட்ட இந்த பொருளெல்லாம் கேட்குறேன். அந்த எலுமிச்சு பழம் இல்லையப்பா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அவனுக்கு டேபிளும் ஒரு இதெல்லாம் தரேன், பொருளெல்லாம் தரேன், நீ இதை கொண்டு போய் வச்சு எனக்கு வாடகை கொடுக்குறனா, உனக்கு நீ சாயந்தரம் எனக்கு வாடகையை திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாம் கொடுத்துட்டு இவன் அந்தன்னைக்கு ஒரு 5 ரூபாய்க்கு எலுமிச்சு பழம் வாங்கி நிறைய பண்ணி வச்சிட்றேன். இந்த மாதிரி ஜூ சர்பத்தெல்லாம் போட்டு வச்சிட்றேன். இதை பார்த்துட்டு எல்லாம் வந்து வந்து குடிச்சிட்டு நிறைய பணம் சேர்ந்துக்கிச்சு. அந்த அன்றைக்கி 50 ரூபா சேர்ந்துக்கிச்சு. 50 ரூபா சேரும்படி கடைக்காரரை கூடி நேர்மையாக அந்த இதெல்லாம் பணத்தையெல்லாம் கொடுத்துட்டு பொருளெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், இல்லையாப்பா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர் அனுபவிப்பாக பொருளெல்லாம் கொடுத்தாரு. அதே சமயத்தில் அதுக்குண்டான பணத்தையும் கொடுத்துட்டு அவன் கொடுத்துட்டு இவன் வெளியே இருக்கிறக்க வாழ்க்கையில் நிறைய பொருள் பணம் சேர்ந்துக்குது. பணம் சேர முடி இவன் என்ன பண்ணுறான், பெரிய தொழிலாக பண்ணி பண்ணுறான். அப்படி பண்ணுற போது இவனுக்கே மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் ஏற்படுது. இந்த மாதிரி நாம் ஏழையாக இருந்து பணக்காரர் ஆகிற முடியல, இந்த தண்ணி தானே இப்படி எழுபதோடும் பண்ணிச்சு, நான் வந்து மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே மாதிரி ஒரு நல்லதையே செஞ்சு நல்லதையே பண்ணி வாழ்க்கை நல்லபடியாக முன்னேறி வந்துடுறான். அதை வந்து பழசை நினச்சி பார்க்குறாவன், சிறுதுளி பெருவெள்ளங்கிறத மறக்காத செஞ்சு எல்லா அவங்க அம்மாவெல்லாம் நல்லா காப்பாற்றி பெரிய வீடு அதெல்லாம் கட்டி தோட்டம் துறவெல்லாம் வாங்கி நல்லபடியாக இருந்து பழசாவெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்பவுமே.
அப்போ வளர்ந்து பெரிய வீடு கட்டி எல்லாம் பண்ணாலும் வெளியே உணவு அந்த மாதிரி குடத்தை வச்சு சர்பத்தெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் அன்பளிப்பாகவே கொடுத்தான். கடைசியாக யாருக்கு ஆசை உள்ள வேண்டாம் அப்படியே அதையும் வாசகத்தையும் எழுதி ஒட்டிட்டேன். நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி வந்தேன். இது வந்து நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் பழச நினச்சி பார்க்கணும், பழசை மறந்தக்கூடாது. ஏழையாக வந்து பணக்காரன் ஆகிறீங்க ஆகுங்க, ஆனால் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறதை பற்றி நினச்சி பார்த்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இது கைலாசான அன்பான வணக்கங்கள். நான் சொல்கிற கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.